இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சிங்கப்பூர் அமெரிக்கா அப்படின்னு ரெண்டு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அண்ணன் தங்கச்சிங்க சென்னையில இருக்கிற தன்னோட மூத்த அண்ணனுக்கு கால் பண்ணி அப்பாவோட 75வது பிறந்தநாளை சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா ஐகோர்ட்ல ஜட்ஜா ஒர்க் பண்ணி இப்ப ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்காரு. ஆனா இவங்க பசங்க யாருமே அப்பா கிட்ட சரியா பேச மாட்டாங்க. அதுலயும் மூத்த மகனுக்கு அப்பாவுக்கு பயங்கர சண்டை. சோ அதனால ஒரே வீட்டுல இருந்தா கூட ரெண்டு பேருமே முகம் பார்த்து கூட பேச மாட்டாங்க. என்னதான் அப்பா கிட்ட பேசி பல வருஷம் ஆனாலுமே இது வரைக்குமே அப்பா மேல மரியாதையா தான் இருக்காங்க. அதனாலதான் அவரோட 75வது பிறந்தநாள் கூட கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. இந்த வீட்டோட மூத்த பையன் அப்பா மாதிரி வைக்கல தான் இருப்பாரு. அப்பா நியாயமான கேசுகள்லாம் எடுத்தா பையன் பணத்துக்காக ஏகப்பட்ட கேசுகள் எடுப்பான். சோ அதனாலயும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஆகறது இல்ல. சோ இப்படி ஒரே வீட்டுல இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பேசறது இல்ல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிற இந்த ஃபேமிலியை காட்டிட்டு அப்படியே கட் பண்ணி நமக்கு யோகியை காட்டுறாங்க. யோகி வந்து ஒரு ஹோட்டல்ல புரோட்டா மாஸ்டரா இருக்காரு. அவர் அடிக்கடி மொபைல் யூஸ் பண்றதால அவரோட ஓனர் வந்து மொபைலை வாங்கி வச்சுப்பாரு. யோகிக்கு ஒரு சின்ன குழந்தை கிட்ட இருந்து தினமும் ஒரு போன் வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த பொண்ணு கரெக்டா போன் பண்ற அந்த டைம்ல யோகிவால அட்டன் பண்ண முடியாது. அந்த குழந்தை கிட்ட இருந்து கரெக்டா நைட் டைம்ல மட்டும் போன் வந்துட்டே இருக்கும். அப்படி யார்தான் அந்த குழந்தைன்னு பார்த்தா அந்த குழந்தையும் ஒரு சிறுவர் காப்பகத்துல படிச்சுட்டு இருக்கும். தினமும் நைட் ஆனா தன்னோட அப்பாக்கு கால் பண்ற அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாம லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணும். ஆனா அந்த சமயம் பார்த்து நம்ம யோகிவால அந்த கால் எடுக்கவே முடியாது. தப்பி தவறி ஒரு நாள் எடுத்தா கூட அந்த காப்பகத்தோட வார்டன் தான் அட்டன் பண்ணுவாரு. வார்டனும் அந்த யோகிவை பயங்கரமா திட்டுவாரு. உங்களுக்கு வேற வேலையே இல்ல, எதுக்காக அடிக்கடி கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணுக்கும் யோகிக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சோ அதனாலதான் அந்த பொண்ணை காப்பகத்துல வச்சிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட இவங்க லைஃபும் பிரச்சனையில இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஏழைகளுக்கு ஏகப்பட்ட உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கு. அவங்க கிட்ட பணம் இல்லைனா கூட அவங்களால முடிஞ்ச உதவிய பாதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அந்த பொண்ணு மத்தவங்களுக்கு உதவி பண்ணாலும் இவங்களோட வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா கிடையாது. இவங்க ஒரு டைம்ல இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ஒரு நாலு பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன போது இவங்களுக்காக யாருமே இல்ல. சோ அதனால தன்னால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இப்படி மூணு பேத்தோட வாழ்க்கையை நமக்கு காமிச்சு இவங்க மூணு பேருமே பிரச்சனை தான் இருக்காங்க. சோ இந்த பிரச்சனை இருந்து எப்படி இவங்க வெளியே வர போறாங்க, இவங்க மூணு பேருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் அந்த மேகங்கள் கலைகின்றன. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்படின்னா இந்த படத்தோட கதை என்ன உங்களுக்கு தெரிய வரும். இப்ப நீதிபதி வீட்டுல அவரோட பிறந்த நாளுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா அவரோட பையன் அவர்கிட்ட பேசாததால ரொம்பவே வருத்தத்துல இருக்காரு. மூத்தவரோட பொண்டாட்டியும் ஏன் எப்படி இருக்கீங்க, உங்க அப்பா தானே போய் பேசுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி கடைசியில அவங்க அப்பா கிட்ட போய் பேச வைக்கிறாங்க. அவரும் அப்பான்னு கூப்பிடும்போது அவருக்கு அர்ஜென்டான ஒரு கால் வந்துருது. சோ அந்த காலம் அட்டன் பண்ணா அங்க ஒரு எம்எல்ஏ போன் பண்றாரு. எம்எல்ஏக்கு அரசியல் ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அந்த கேஸை இவர் தான் வாதாடணும் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏவை மிரட்டுறாரு. ஏன்னா நீதிபதியோட பையன் ரொம்ப கிரிமினல் மூலம், அதனால ஒரு தப்பை எப்படி மறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். சோ அதனாலதான் எம்எல்ஏ நீ தான் அந்த கேஸை முடிக்கணும், உடனே கிளம்பிவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா இந்த டைம்னு பார்த்து அப்பாவோட பிறந்தநாள் வந்துருது, அங்கேயும் போகணும் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எம்எல்ஏ ஒரு ஐடியா தராது, என் கேஸ முடிக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் ஒன்ன மாட்டிக்குது, அவங்கிட்ட மட்டும் நீ பேச, அதுக்கப்புறம் நீ கிளம்பி போயிட்டே அப்படின்னு எம்எல்ஏ ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கேக்குறாரு. இப்ப மூத்த பையனுக்கு வேற வழியே இல்ல, கேஸ முடிச்சுட்டு அப்பாவோட பிறந்தநாள் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு அப்பாவோட பிறந்தநாள் கூட பாக்காம அந்த கேஸ் அட்டன் பண்றதுக்கு போறாரு. ஆனா அவங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பயங்கரமா கஷ்டப்படுறாரு. இவன் இந்த டைம்ல கூட இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப மறுநாளும் நீதிபதியோட பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்குது. அந்த டைம்னு பார்த்து அவங்க மூத்த பையனும் அங்க வரல. இப்ப நீதிபதி மனசை விட்டு ஒரு வார்த்தை பேசுறாரு, எனக்கு என் பையனுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும், ஆனா அவன் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு இதுக்காக இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்திருக்கும் அப்படின்றத நமக்கு இப்ப சொல்றாங்க. நீதிபதியோட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல ஏகப்பட்ட முக்கியமான தலைவர்கள்லாம் வந்திருப்பாங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு இப்ப அரசியல் ரீதியா ஆபத்துல இருக்கிற எம்எல்ஏ வந்திருப்பாரு. எம்எல்ஏ ஏகப்பட்ட தப்பு பண்ணதால இவர் தான் எம்எல்ஏக்கு அரஸ்ட் வரன்ட் கொடுத்திருப்பாரு. ஆனா அப்ப எம்எல்ஏ தப்பு பண்ணதால தண்டனை கொடுத்திருப்பாரு. ஆனா பையன் வந்து இவர் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி மேல்முறையீடுலாம் போட்டு எம்எல்ஏவை ரிலீஸ் பண்ண வச்சிருப்பாரு. சோ அப்ப உண்மையா வழங்கின தீர்ப்பை நீ பணத்துக்காக இப்படி ஏமாத்தி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை வருது. அந்த சண்டையில அப்பா வந்து பையனை அடிச்சிடறாரு. சோ அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் சரியான பேச்சுவார்த்தையே கிடையாது. சோ இப்படியே பல வருஷங்கள் போயிடுது. இன்னைக்கு என்னோட பிறந்தநாள், இந்த டைம்ல கூட அவன் என் கூட இல்லையே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்பா பேசுற விஷயத்த எல்லாமே அவரோட பையனும் வீடியோ கால் மூலியமா வெளியூர்ல இருந்து பாத்துட்டு இருப்பாரு. அப்பா பேசுற ஒவ்வொரு விஷயமும் அவரை கண் கலங்க வைக்குது. இப்ப இவரோட பிறந்தநாள் நிகழ்ச்சி எல்லாமே முடிச்சுட்டு தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு லெட்டர் அப்பா அவர் கையில கிடைக்குது. அந்த லெட்டரை இந்த டைம்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அது யாரு என்னன்னா அவருக்கு தெரியல. அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போதுதான் இந்த லெட்டர் அமுதவள்ளி அப்படின்ற ஒருத்தவங்க தான் எழுதியிருக்காங்க. அமுதவள்ளி நீதிபதி சின்ன வயசுல இருக்கும்போது அவர் லவ் பண்ண பொண்ணு. லவ் பண்ண சமயத்துல அமுதவள்ளி பிரெக்னண்டா இருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் நீதிபதிக்கு தெரியாது. ஒரு சூழ்நிலை காரணமாக இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவாங்க. நீதிபதி அமுதவள்ளி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற தெரியாதமே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப இந்த விஷயம் எல்லாமே நீதிபதிக்கு தெரிய வருது. அமுதவள்ளிக்கும் நீதிபதிக்கும் பிறந்த குழந்தை தான் ஆரம்பத்துல நம்ம கிட்ட காமிச்ச லேடி இன்ஸ்பெக்டர். சோ இன்ஸ்பெக்டர் அவங்க ஒர்க்ல இருக்கும்போது ஒரு நாலு பேத்த சுட்டு கொண்டிருப்பாங்க. அந்த கேஸும் இவர் ஜட்ஜா இருக்கும்போது இவர்கிட்ட தான் வருது. இவரும் அதை நல்லா விசாரிச்சு பாக்குறாரு. அந்த நாலு பேரை நிஜமாகவே சுட்டு கொண்டது இந்த இன்ஸ்பெக்டர் தான். ஆனா அந்த நாலு பேரும் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணதால இவங்களை தூக்கி ஜெயில போட்டா கூட அடுத்த சில வருஷங்களை வெளியே வந்து வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் ஆகிட்டவாங்க அப்படின்னு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் தான் இவங்க நாலு பேரையும் ஓட விட்டு கொலை பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் நீதிபதிக்கு தெரிஞ்ச உடனே அந்த நாலு பேர் என்னதான் ஒரு குழந்தையை கொலை பண்ணிருந்தாலுமே நீ அவங்க நாலு பேத்த கொண்டது தப்பு அப்படின்னு அந்த லேடி இன்ஸ்பெக்டரை ஜெயில போட்டுறாங்க. இப்ப இவர் தான் அந்த பொண்ணுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாரு அப்படின்ற விஷயம் எல்லாமே நீதிபதிக்கு தெரிய வருது. அவங்களோட அம்மாவோட வாழ்க்கையை நாசம் ஆகிட்டு இப்ப பொண்ணோட வாழ்க்கையை நாசம் ஆகிட்டுமே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. சோ இப்ப நீதிபதிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, தான் பெத்த
பொண்ணை பார்த்து அவகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அந்த பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு ராமேஸ்வரத்துல ஒரு சிறுவர் காப்பகத்துல வாடனா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க கிளம்பி போறாரு. இப்ப அந்த லேடி இன்ஸ்பெக்டர் ஏகப்பட்ட உதவிகள் செய்யற காப்பகத்துலதான் நம்ம யோகி பாபுவோட பொண்ணு அங்க படிக்கிறாங்க. சோ இப்படி உங்க மூணு பேரோட வாழ்க்கையும் ஒரே கனெக்டிவிட்டியில தான் வந்து சேரப்போகுது. சோ தன்னோட பொண்ணை பாக்குறதுக்காக என்ன யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் யோகி பாபுவும் தினமும் நைட்டு தன்னோட பொண்ணு தனக்கு போன் பண்றதால எப்படியாச்சும் ஒரு டைம் ஆச்சு தன்னோட பொண்ணை பாத்துடணும் அப்படின்னு சொல்லி அவரோட பொண்ணு படிக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாரு. இப்ப நீதிபதி யோகி பாபு ரெண்டு பேருமே ராமேஸ்வரத்தை நோக்கி தான் போறாங்க. ரெண்டு பேருமே ஒரே பஸ்ல தான் போறாங்க. அப்படி ஒரே பஸ்ல போகும்போது ரெண்டு பேருமே நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகமாயிடுறாங்க. அதே சமயம் அந்த நீதிபதியோட பர்சை எவனும் ஒருத்தர் அடிச்சிருவான். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு யோகி பாபு தான் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல வந்துருவாங்க. அப்ப லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போனதால அவங்க பையனும் அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல விளம்பரம் பண்ணிருப்பான். இந்த விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு யோகி பாபுவும் அவருக்கு தேவையான உதவி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா அவருக்கு தெரியாது யோகி பாபுவும் சிறுவர் காப்பகத்துக்கு தான் போறாங்க அப்படின்னு. யோகி பாபுக்கு ஏற்கனவே அட்ரஸ் நல்லா தெரிஞ்சதால அவர் நீதிபதிக்கு முன்னாடியே அந்த காப்பகத்துக்கு போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா யோகி பாபா யாருமே உள்ளவே விட மாட்டாங்க. அடிச்சு அங்கிருந்து துரத்துறாங்க. தன்னோட பெத்த பொண்ணை தான் பார்க்க வந்திருக்காரு, எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரமா இருக்கு. சோ இப்படி இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துலதான் கரெக்டா நீதிபதியும் அங்க ஆஜராகிறாரு. ஆனா அந்த பிரச்சனை எதுவுமே அவர் கண்டுக்க மாட்டாரு. தன்னோட பொண்ணை பாக்குறதுக்காக மட்டும்தான் அவர் வந்திருக்காரு. யோகி பாபுக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே முடிச்சு யோகி பாபா உள்ளவே விடாம வெளியே அனுப்பிச்சாங்க. நீதிபதியும் தன்னோட பொண்ணை பார்த்து உன்னோட அம்மா அமுத வழி எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவங்கள பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த விஷயத்த பேசின உடனே அவங்களோட முகமே மாறி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது இப்ப வந்திருக்கிறவங்க தான் இவங்களோட உண்மையான அப்பா அப்படின்னு. அவரும் எதுவும் சொல்லிக்கல. இப்ப இவங்களும் ஒரு வேலை விஷயமா மதுரைக்கு கிளம்பி போறாங்க. நீதிபதி தன்னோட அமுத வழியை பார்த்துட்டு தான் இங்க வந்து போகணும் அப்படின்னு அங்கவே தங்குறாரு. இப்ப இந்த சைடு யோகி பாபுவும் காப்பகத்துல இருக்கிற தன்னோட பொண்ணை பார்க்க வரும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிச்சு வெளியே துரத்திடுறாங்க. ஆனா ஏற்கனவே அந்த காப்பகத்துல வேலை செஞ்ச ஒருத்தங்களை யோகி பாபுக்கு நல்லாவே தெரியும். அவரும் அவங்க கிட்ட கெஞ்சி கேக்குறாரு, ஒரே ஒரு முறை என்னோட பொண்ணை பாக்கணும் அப்படின்னு. அவங்களும் ஓனர் கிட்ட எல்லாம் பேசி அவர் ரொம்ப நல்லவர், அவங்க பொண்ணை மட்டும் பாத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு முறை மட்டும் யோகி பாபாவோட பொண்ணை அவர் கண்ணில் காட்டுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னோட அப்பாவை பார்த்ததால அந்த சின்ன பொண்ணு பயங்கரமா சந்தோஷப்படுது. ஆனா கொஞ்ச நேரம் மட்டும் தான் தன்னோட பொண்ணை பார்க்க முடியும். டைம் முடிஞ்சதால அந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போது அப்பா அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு பயங்கரமா அழுகுது. யோகி பாபுக்கு மனசே தாங்காம அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. பின்னாடி எல்லாமே துரத்துறாங்க. இப்ப இந்த விஷயம் பயங்கர பெருசாகுது. ஏன்னா ஒரு காப்பகத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஓனரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. யோகி பாபுவும் ரெண்டு மணி நேரம் அந்த பொண்ணை ஊர்லாம் சுத்தி காமிச்சு அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி கொடுக்கறாரு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதால போலீஸ் நம்ம யோகி பாபா கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த சமயம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் வெளியே ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. அந்த சமயத்துல ஒருத்தன் நான் தான் அந்த சின்ன பொண்ணோட உண்மையான அப்பா, யோகி பாபு உண்மையான அப்பா கிடையாது அப்படின்னு அங்க ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நீதிபதி அந்த வழியா போகும்போது எதர்ச்சியா பாக்குறாரு. நான் உதவி செய்யற அப்படின்னு தனக்கு ஏகப்பட்ட உதவி எல்லாம் பண்ணிருக்கான், இப்ப இந்த பையனுக்கே ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நீதிபதி அங்க போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேர் நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. போலீஸ் இந்த விஷயத்த பயங்கர பெருசா எடுத்துக்கிறாங்க. அப்பதான் போலீஸ் ஒரு விஷயமே தெரிய வருது. இப்ப வந்திருக்கிற வயசான ஆளு ஒரு நீதிபதி அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப அவருக்கு மரியாதை கொடுத்து சேர்லாம் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்பதான் தனிப்பட்ட முறையில யோகி பாபா அந்த நீதிபதி பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு. ஒரு பொண்ணுக்கு ரெண்டு அப்பாவா ஒண்ணுமே புரியல, உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு யோகி பாபுக்கு நடந்த விஷயத்த எல்லாமே அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல யோகி பாபா ஒரு பரோட்டா கடையில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு அந்த ஹோட்டலுக்கு முன்னாடியே ஒரு நாள் முழுக்க ஒரு பொண்ணு யாருக்கோக்காக காத்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு நாள் முழுக்க வராததால அந்த பொண்ணுக்கு வேலையே கிடைக்கல. யோகி பாபுக்கு அந்த பொண்ணை பார்க்கும் போதே பாவமா இருந்துச்சு. அவர் தான் அந்த பொண்ணுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அவருக்கு தெரிஞ்ச இடத்துல இவங்களை வேலைக்கு சேர்த்து விடுறாரு. அந்த பொண்ணு வேலைக்கு சேர்த்து விட்ட இடத்துல நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு அந்த வேலை பிடிக்கல, இனிமேல் அந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா இவங்க வேலை செய்யற கடையோட மேனேஜர் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்து பாத்துக்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு அங்க வேலை செய்ய பிடிக்கல. யோகி பாபு போய் அவரை அடிச்சுட்டு இனிமே இப்பெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு இருக்கிற வேலையும் போயிடுச்சு, தங்குறதுக்கு இடமும் கிடையாது. அந்த பொண்ணு தான் இனிமே நான் உங்க கூட தங்கிக்கிறேன், என்ன நீங்க பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதால அந்த பொண்ணை ஏன் வீட்டுலயே தங்க வச்சேன், ஆனா நாங்க ரெண்டு பேருமே ஒரு நட்பு ரீதியா தான் பழகணும், எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. இப்படியே பல மாசங்கள் போனதால திடீர்னு அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவனோட புருஷன் அவனை ஏமாத்திட்டு போயிருப்பான். சோ அதனாலதான் அந்த பொண்ணுக்கு போகிறதுக்கு இடமே இல்லாம இங்க வந்து நிக்குது. இந்த கரு எனக்கு வேணாம், அந்த குழந்தைய நான் கலைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் இதெல்லாம் தப்பு, உன்னால அந்த குழந்தைய வளர்க்க முடியல, நான் எடுத்து வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தேன். இப்படியே ஒரு வருஷம் போன சமயத்துல அந்த குழந்தையும் பிறந்து நல்லா வளர்ந்துச்சு. ஆனா போற போக்குல அந்த பொண்ணோட முன்னாள் புருஷன் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனும் நான் திருந்திட்டேன், இனிமே நான் நல்லா பாத்துப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட வாக்குலாம் கொடுத்தான். சரி நானும் இனிமேலாச்சும் உன் பொண்டாட்டியை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்தையுமே நான் அமிச்சு வச்சேன். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன குழப்பம், அந்த குழந்தையும் பிறந்ததுல இருந்து இணைய பார்த்து அப்பான்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் வேற யாரும் அப்பான்னு கூப்பிட அந்த குழந்தைக்கு இஷ்டமே கிடையாது. அதனால அந்த குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் அவங்க எங்க இருக்காங்களோ அந்த குழந்தை என்ன போய் நான் பாப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேல நான் வரத்து அந்த பொண்ணோட புருஷனுக்கு பிடிக்கவே இல்லை, இனிமே இங்க வராதா என் பொண்ணை பாக்காதா அப்படின்னு சொல்லி என்ன திப்டி வெளியே அமைச்சிட்டான். மறுபடியும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை வந்ததால அந்த சின்ன குழந்தைய ஒரு காப்பகத்துல செத்துட்டாங்க. அந்த குழந்தைய எனக்கு அடிக்கடி போன் பண்ணும்,
என்ன வந்து பாருங்கப்பா அப்படின்னு. சோ எனக்குன்னு யாருமே கிடையாது, எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு இந்த குழந்தை தான், இந்த பொண்ணை என்னோட சொந்த பொண்ணை தான் நான் நினைக்கிறேன், அதனாலதான் இந்த பொண்ணை விட்டு போக எனக்கு மனசே இல்லை அப்படின்னு யோகி பாபாவும் நடந்த விஷயத்திலுமே நீதிபதி கிட்ட சொல்றாரு. நீதிபதி யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பொண்ணு ஒருத்தன் ஏமாத்திருக்கான், அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய நீ எடுத்து வளர்த்திருக்க, இப்ப ஏமாத்தின வந்து என்னோட குழந்தைய கூடன்னு கேட்டிருக்கான், நீயும் அந்த குழந்தையை விட்டு கொடுத்துட்டு, அந்த பொண்ணுக்கு உன்ன தவிர வேற யாருமே அப்பானு கூப்பிட பிடிக்கல, உன்னையே அப்பாவை ஏத்துக்குச்சு, இப்ப அந்த சின்ன பொண்ணு ஒன்னும் அப்பானு நினைச்சதால அந்த பொண்ணுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால அந்த பொண்ணு உன்னை விட்டு போக மாட்டேங்குது. இப்ப நடந்த விஷயத்த எல்லாமே நீதிபதி போலீஸ் கிட்ட விளையாறியா சொல்றாரு. போலீஸ் அந்த குழந்தைய பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறாங்க, நீ யார் கூட போக விரும்புற அப்படின்னு. அந்த சின்ன பொண்ணு யோகி பாபு தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதால நிஜமான அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த நிமிஷத்துல இருந்து அந்த சின்ன பொண்ணு யோகி பாபு அப்பாவை ஏத்துக்குச்சு, இவங்க ரெண்டு பேருமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வாழ்றாங்க. நீதிபதியோட உதவியால யோகி பாபு லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு, இப்ப இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வாழ்றாங்க. ஆனா நீதிபதி வந்த வேலை மட்டும் ஒண்ணு முடியல, தன்னோட சொந்த பொண்ணை பார்த்து நான் தான் அவனோட அப்பா அப்படின்னு சொல்லி ஒன்னும் சொல்லவே கிடையாது. இந்த விஷயம் எல்லாமே யோகி பாபுக்கு தெரிய வருது. யோகி பாபுவும் மதுரில இருந்து வந்த உடனே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பார்த்து பேசுறாங்க, அவர் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் பேசுறாரு, கொஞ்ச நேரம் அந்த நீதிபதி கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீதிபதி உங்க பொண்ணு ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயமே தெரிய வருது, இவர் தான் என்னோட உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு பயங்கர ஒரு கோவம் தான், ஏன்னா என்னோட அம்மாவையும் என்னையும் நீங்க தவிக்கி விட்டு போயிட்டீங்க, இப்ப மறுபடியும் வந்து நான் தான் அவனோட அப்பான்னு சொன்னா நான் உங்க கூட வரமாட்டேன், ஏன்னா நாங்க வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், இனிமே உங்க முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. மனசு தாங்க முடியாம நீதிபதி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல நீதிபதியோட முதல் பையனுக்கும் தன்னோட அப்பா ராமேஸ்வரத்துலாம் இருக்காரு, அது அந்த காப்பகத்துல தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னோட அப்பா பாக்குறதுக்காக வராரு. வந்த உடனே அமுத வழி விஷயத்தெல்லாமே அவருக்கும் தெரிய வந்துருது. அவரும் தன்னோட இன்ஸ்பெக்டர் தங்கச்சி கிட்ட பேசுறாரு, அவங்களுக்கும் இவர்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இப்ப காப்பகத்துல வந்து பார்த்தா அப்பாவையும் ஆளக்கானோ, அப்பாவை தேடி பையன் ரொம்பவே அலைஞ்சிட்டு இருக்காரு. அதே சமயம் தான் பெத்த பொண்ணு என்ன இப்படி எல்லாம் பேசிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்பவே மனவேதனையோட அங்கிருந்து கிளம்புறாரு. இப்படி கடலோரத்துலமா தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா கசப்பான நிகழ்ச்சியும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கடைசியில நீதிபதியும் அவரோட பொண்ணு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, காணாம போன தன்னோட அப்பாவும் மூத்த பையன் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத விடிய எல்லாமே சொல்லாம இந்த படத்தோட கதையை முடிச்சிடறாங்க. சோ இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.